பல்லவர் போன் கண்ட மல்லை போல பாரெங்கும் தேடினும் ஊரெங்கும் இல்லை. கல்லிலே கலை வண்ணம் கண்டான் கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை செய்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏழாம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல நரசிம்ம பல்லவனோ அல்லது மகேந்திர பல்லவனால கட்டப்பட்ட ஒரு புலிக்குகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இப்போ பாருங்க, சுற்றி யாழி, அதில் நடுவில் மன்னர் அமர்ந்து ஒரு அரண்மனை சகாக்களோடு பேசிக்கொள்ளவோ அல்லது ஒரு மந்திரி சபையை நடத்தவோ அல்லது ஒரு இந்திர விழா மாதிரி காட்சிகளை பார்க்கவோ ஏதுவான ஒரு அருமையான அமைப்பு பாருங்க. இது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அல்லது குடையப்பட்ட, இப்போ நம்ம தமிழக சிற்பங்களை பொதுவாக குடைவரை கோயில் குடைவரை சிற்பங்கள்னு சொல்கிறோம், அது இல்லாமல் புடைப்பு சிற்பங்கள்னு சொல்கிறோம், சிற்பங்கள்னு சொல்கிறோம். இந்த மூன்று வகைகளும் பல்லவர் காலத்தில் மிக மேன்மையாக இருந்தது. கண் பார்வை மறைந்தாலும் காணும் பகை தந்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் பல்லவர் போல் கண்ட மல்லை போல பாரெங்கும் தேடினும் ஊரொங்கும் இல்லை. கல்லிலே கலை வண்ணம் கண்டான் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். பெண்ணோடு ஆணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். கண்ணான இடம் தேடி வந்தோ கண்ணான இடம் தேடி வந்தோ. இந்த குடைவரை கோயில் 5 ரதாஸ் அதாவது 5 ரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான, அதாவது ஒரு பெரிய பாறையை மேல் நோக்கி கீழே செதுக்கி கட்டப்பட்ட ஒரு பகுதி. இது கிபி 700-728 கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளில் இது கட்டப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இது ஒரே கல்லில் மேலிருந்து கீழாக செதுக்கியிருக்கிறார், அதான் அதனுடைய சிறப்பு. நரசிம்ம பல்லவனுடைய காலத்தில் மகாபலிபுரம்ங்கிறது வடவர் ஆதிக்கு வந்த பிறகு பின்னாட்களில் உண்மையான தமிழ் பேர் மாமல்லபுரம், மல்லன் அப்படின்னு சொல்றது நம்ம நரசிம்ம பல்லவன் காலத்துல வீரர்களை மாவீரர்களை குறிக்கக்கூடிய சொல். இந்த 5 ரதத்துல ஒரு ரதத்தினுடைய ஒரு பகுதியில தான் நாம இருக்கோம், உள்பகுதியில் இருக்கிறோம். இங்கே இறைவாயில் காட்டக்கூடிய சந்நிதி போல எதுவும் இல்லை, ஒரு சிற்பம் இருக்கு அப்படிதான் தோணும். இந்த இடத்துல தான் அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்றாங்க. அருகாமல பார்த்தா ஒரு இறை சன்னதி மாதிரி ஒரு பகுதி இருக்கு, உள்ள எந்த விதமான வழிபாடோ சிலையோ இல்லை. நாங்க பார்ப்போம். சீன அதிபரும் நம்ம பாரத பிரதமரும் சந்தித்து இங்கே நின்று படம் எடுத்ததை உலகம் முழுதும் பார்த்து அதன் பிறகு இந்த இடத்துக்கு ஒரு புதிய பேர் புகழ், நிறைய மக்கள் கூட்டம் நிறைய வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது கிருஷ்ணனின் வெண்ணெய் உருண்டை அப்படிங்கிற இடம். வெள்ளைக்காரர் காலத்தில் இது ரொம்ப ஆபத்தானது, இது சரிஞ்சு மக்கள் மேலே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்துருக்கிறாங்க. அதுக்காக யானையை கட்டி இழுத்து அது உறுதியாக இருக்கான்னு அவங்க சோதிச்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி ஆச்சரியப்பட்டு போய் இல்லை இதை விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு மெத்தட், பாரத்தை நடுவில் அதை கொண்டுட்டு வந்து அதை நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு மெத்தடை அவங்க பயன்படுத்தி இந்த வெண்ணெய் உருண்டையை அங்கே அமைத்திருக்கிறாங்க. ஒரே கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பகுதி உள்ளதான் திருமூர்த்தி குடைவரை கோயில் அப்படிங்கிற பகுதி இருக்கு. கொஞ்சம்
கொஞ்ச நேரம் முன்னே நம்ம பார்த்தோம் ஒரு பெரிய வெண்ணெய் உருண்டை. நம்ம சீன அதிபரும் நம்ம பாரத பிரதமரும் அங்கே நின்று படம் எடுத்து உலகுக்கு பறைசாற்றினாங்களே, அந்த வெண்ணெய் உருண்டையே கோபியர்கள் சேர்ந்து இந்த இடத்துல தான் கடைஞ்சிருக்காங்க. இங்கே கடைஞ்சி அங்கே கொண்டு போய் வைத்ததாக ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம், அவ்வளோதான். இது மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு சொல்கிறோம். எருமை இது இந்த பாடல் கூட கேட்டிருப்போம்ல, அயிகிரி நந்தினி நந்தித்தமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. ஆமாம், அந்த கடவுள் அதுதான் இது. கல்லிலே கலை வண்ணம் கண்டான் கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை செய்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் பல்லவர் கோன் கண்ட மல்லை போல பாரெங்கும் தேடினும் ஊரெங்கும் இல்லை. கல்லிலே கலை வண்ணம் கண்டான்.